வணக்கம் தமிழ்நாடு மக்களே, ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ்ஸோட பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பவே புக் பண்ணுங்க. முத்துசெல்வமந்திரமன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணியில் இருக்கேக சரியாக காலை 11 மணி அளவில் இந்த இருக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. நமது முத்துசெல்வமந்திரமன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரக்கூடிய அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் டபுள் படினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக தினசரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வெதர் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு மார்னிங்கில் வரும் அண்ட் ஆஃப்டர்நூன்லேயும் வரும். ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்லைன் டபுள் படினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லாருமே. ஸோ தமிழ்நாட்டிற்கான வானிலை அமைப்பு, மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை எந்த அளவுக்கு இருக்கிறது, மான்சூன் ரிப்போர்ட், இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடுத்த 45 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. பொதுவாக அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த ஆண்டு முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை மிக விரைவாக தொடங்கலாம் என எதிர்பார்க்கிறோம். இன்றைய தேதிப்படி செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஏறத்தால இந்த மாதம் முழுவதுமே ஒரு 30 நாட்கள் வைத்துக்கொள்ளுங்கள், அடுத்து ஒரு 15 நாட்கள் வைத்துக்கொள்ளுங்கள், 45 நாட்களுக்குள் வடகிழக்கு பருவமழை உறுதியாக தொடங்கிவிடும் என்கின்ற நிலை தான் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டியே தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மிக அதிகப்படியான மழை பெய்யும். குறிப்பாக வந்து நம்ம செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் இந்த வாரங்களில் மிக அற்புதமான மழை. முதல் 2 வாரங்கள் செப்டம்பர் இறுதி வாரங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளே செப்டம்பர் இறுதியில் காணப்படுகிறது. செப்டம்பர் இறுதியில் நீங்கள் சரியாக சொல்லணும்னா செப்டம்பர் 25ஆம் தேதியிலேருந்து பெரும்பாலான தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழையும் பரவலாக பலத்த மழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக நல்ல மழை இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன். இப்போ வரைக்கும் ஐடி சிசட்டை பொறுத்தவரையில் செப்டம்பர் இறுதிக்குள்ளே பெரும்பாலும் இந்தியன் ஓஷனை நோக்கி போயிடும். இந்தியன் ஓஷன் நோக்கி அந்த ஐடி சிசட் போகும்போது நம்ம பகுதிகளில் வெப்பமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற போது மழை பெய்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அப்போது காணப்படும். அப்போது எல்லா அலைவுகள், அதாவது எம்ஜிஓவாக இருக்கட்டும், கெல்வின் வேவ்ஸாக இருக்கட்டும், ஸோ என்னென்ன அலைவுகள்லாம் வரணுமோ அதெல்லாம் வரும். ஸோ இந்த செப்டம்பர் இறுதி அண்ட் அக்டோபர் 1st ஆர் 2nd வீக்கில் சம்மர் ரெயின் இருக்குது தமிழ்நாட்டில். ஓவரால் எல்லா பகுதியிலுமே நல்ல ரெயின் இருக்குது. எல்லா மாவட்டங்களிலுமே, பர்டிகுலர்லி இந்த மாவட்டத்தை நம்ம விட்டுட்டு எந்த மாவட்டத்தையும் நம்ம அறிவிக்கல, எல்லா மாவட்டத்தையும் இதில் சொல்லியிருக்கோம். 38 மாவட்டங்களிலும் இந்த அக்டோபர் 1 முதல் 2 வாரங்கள் மிக அற்புதமான ஒரு நாட்கள். செப்டம்பர் 1 வாரங்கள் நன்றாக இருக்கிறது. செப்டம்பர் 1 வாரத்திலிருந்து செப்டம்பர் இறுதி வாரம், அதுதான் நம்ம மழை தொடங்கக்கூடிய முதல் வாரம் அப்படின்றத சொல்கிறோமே தவிர்த்து செப்டம்பர் இறுதி வாரம் தான் அந்த முதல் வாரம். மழை இந்த மாதத்திலே தொடங்கக்கூடிய முதல் வாரம் அப்படின்றது செப்டம்பர் இறுதி வாரம் தான். அந்த 4ஆவது வாரத்திலிருந்து தான் அக்டோபர் 1 வாரம், 2ஆவது வாரம் மற்றும் 3ஆவது வாரம் வரைக்கும் தொடர்ந்து மழை, அதாவது அனைத்து மாவட்டங்களிலுமே, கர்நாடக எல்லையோர பகுதிகள், தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என எல்லா தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களுமே, 38+ காரைக்கால், புதுச்சேரி இந்த மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே சிறப்பான மழை பொழிவு என்பது வரக்கூடிய இந்த மாத இறுதியிலே காணப்படுகிறது. எனவே அதற்கேற்ற மாதிரி விவசாய பணிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையுமே நான் பொதுவாக விஷயம் என்னென்னா, செப்டம்பர் 25ஆம் தேதிகளுக்கு மேலேயே விவசாய பணிகளை இந்த ஆண்டு துவக்க வேண்டும். அதற்கு முன்கூட்டி துவக்க வேண்டும். செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு மேலே பணிகளை துவக்குங்கள். அதற்கு அந்த செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு முன்னாடி பணிகளை துவக்கும் போதும் அன்றைக்கு செப்டம்பர் 25ஆம் தேதி ஒரு முறை வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்த கேட்டிருந்த என்ன நிலவரம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து நீங்கள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளணும். பொதுவாகவே தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் பின்வாங்கும் போது நிறைய வகையான மாற்றங்கள் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலையும் கீழடுக்கு நிலையிலும் உருவாகும். அதன் அடிப்படையில் அந்த மாற்றங்களை வைத்து தான் மழை பொறுத்தவரையில் அதிகமாக்குதா இல்லை குறைவுதா என்பது சொல்ல முடியும். ஸோ தற்போதைக்கு நம்ம செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் 1 முதல் 2-3 வாரங்கள் மிக அற்புதமான மழை இருக்கிறது எல்லா தமிழ்நாட்டின் அநேக மாவட்டங்களிலுமே. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்றுக்கிறதுக்கு இடமும் இல்லை. அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் ஆழமாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, மழை நன்றாக இருக்கிறது செப்டம்பர் இறுதியிலிருந்தான். சரி, இந்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 15 நாட்களை பொறுத்தவரையில் வட மாவட்டங்களில் நேற்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பெய்தது போன்று நான் சொல்வது போன்று இந்த மாதம் முழுவதுமே விட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை என்பது மாலை இரவு நேரங்கள் வந்து விட்டாலே மழை பெய்யும். ஏன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த தாழ்வு பகுதி அண்ட் சுழற்சிகள் வட மாநிலங்கள் மற்றும் ஒடிஷா வங்கதேசத்தை நோக்கி மற்றும் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி போகின்ற காரணத்தினால அந்த பகுதிகளில் போகும்போது இந்த தென்மேற்கு திசை காற்று பலமாக ஈர்த்து வெப்பமான நீராவி காற்றுகளை எடுத்துக்கொண்டு சென்னையில் குளிர் வைத்து மழையாக பெய்யக்கூடிய தன்மை தான் காணப்படுகிறது. இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் மழை, அதிகாலை நேரங்கள் கூட அந்த ஹை கிளவுட்ஸ் கூட அங்கேயே நின்று மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது. ஆகையினால
சென்னை மற்றும் அந்த புதுச்சேரி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தினசரி இனிமேல் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்கேயாவது ஒரு இரு மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டு தான் இருக்குமே தவிர்த்து பெய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய இடங்களில் பெய்து கொண்டே இருக்கும் சென்னை மாவட்டங்களிலும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரியான, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மாதிரியான எல்லா மாவட்டங்களுமே நல்ல மழை பொழிவு என்பது இருக்கிறது அடுத்தடுத்து விடக்கூடிய நாட்களில். அதேபோன்று தென் மாவட்டங்களுமே சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம், புதுச்சேரி, புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகள், இந்த மாதிரியான அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரியான பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனாலும் தமிழ்நாடு எங்கும் பரவலாக மழை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நல்ல மழை, ஏதோ பெய்தது அப்படின்னு இல்லாமல் எல்லா மாவட்டங்களும் பெய்கிறது, நல்ல மழையாக பெய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மழை என்பது நம்மளுக்கு வரக்கூடிய இந்த மாத இறுதியில் தான் காணப்படுகிறது. அதற்கேற்ற மாதிரியான நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, அதிகாரிகளை பொறுத்தவரையில் அலுவலக பணிகள் எதுனும் இருந்தாலும், மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பணிகள் இருந்தாலோ, அது இந்த வரக்கூடிய 15 நாட்களுக்குள்ளே என்னென்ன ஒரு இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபோர்காஸ்ட்டில் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வந்து எதில் மழையினால் பாதிக்கப்படாத பணிகளை மேற்கொள்ளலாம். ஸோ மழை பாதிப்படையக்கூடிய பணிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பணிகளை தாராளமாக செய்யலாம். அடுத்த ஒரு 15 நாட்கள் மழை எந்த அளவிலும் பெரிய அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய, சென்னையை தவிர்த்து தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் என்னென்ன பணிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் இறுதி வாரத்திலேருந்து மழை தொடர்ச்சியாக பெய்வதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. மேலும் தீவிரமான மழை அமைப்புகளும் அடுத்தடுத்து வருகிறது. அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாட்டிற்கு இனி வரக்கூடிய நாட்கள் மழை நாட்கள் மற்றும் பருவமழை விரைந்து வரும். இந்த ஆண்டு முன்கூட்டியே பருவமழைகள் வருவதற்கான வாய்ப்புகளை நான் மீண்டும் மீண்டும் ஆழமாக சொல்கிறது என்னென்னா, இந்த ஆண்டு மிக விரைவாகவே பருவமழை, வடகிழக்கு பருவமழை வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடந்த ஆண்டுகளை போன்று தாமதமாக வராமல் அல்லது கரெக்டான டேட்டில் தொடங்காமல் முன்கூட்டியே தொடங்கிறோம். அதாவது ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே, ஒரு 5 தினங்களுக்கு முன்னாடியே பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தான் தற்போதைக்கு காணப்படுகிறது. ஏனென்று சொல்லோம்னா, இப்போதையே வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா, வங்கதேசம்லாம் ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யுது. அந்த கடல் பகுதிகளில் இன்னும் ஒரு 2 நிகழ்வுகள் வந்துவிட்டால் அதற்கு கீழே தான் நிகழ்வுகள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்பது உருவாகும் அடுத்து. அதனால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கும் இதுவே ஒரு அடித்தளமாக அமையும். அதனால் இந்த ஆண்டு முன்கூட்டியே பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நான் மீண்டும் மீண்டும் ஆழமாக சொல்கிறது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் தென் மாவட்டங்களை நோக்கி சுழற்சிகள் வந்து, தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே மழை பெய்யும். குறிப்பாக இதில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தென் மாவட்டங்களிலும், கேரளா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில், குறிப்பாக மூணாறிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மாவட்டங்களுமே சற்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு சுழற்சி வந்து மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாத இறுதியிலோ அல்லது அக்டோபர் முதல் 2 வாரங்களிலோ தெளிவாக விரிவாக நம்ம பேசிடலாம் அதை பற்றி. ஆனால் காணப்படுகிறது வாய்ப்பு என்பது காணப்படுகிறது. இந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக வரப்போகிறது. இன்னும் நம்ம கண்ணமொழி திறக்கிறதுக்குள்ளே ஒரு 15 நாட்கள் போக தான் போகிறது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன பணிகளும் மேற்கொள்ளணுமோ மேற்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மான் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் தமிழ்நாடு மக்களே, ITT பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்கள உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பவே புக் பண்ணுங்க.